திருவண்ணாமலையில் திமுக அமைச்சர் ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இரண்டு சூட்கேஸ்களில் பணம் எடுத்துச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது பற்றிய கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. திமுகவினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு, அவரது மனைவி ஜீவா வேலு, மகன்கள் குமரன் மற்றும் கம்பன் ஆகியோருக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், ஒப்பந்ததாரர் வீடுகள், நண்பர்கள், உறவினர்கள் இல்லங்கள் என நான்கு நாட்களாக சோதனை நீடித்து வருகிறது. சென்னை மற்றும் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் சோதனை நிறைவடைந்திருக்கிறது. கரூர், கோவை, திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நீடித்து வருகிறது. திருவண்ணாமலையில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர்கள் சொந்தமான கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அலுவலகங்கள், வீடுகள் என சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஏவா வேலுனுடைய இல்லங்களிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை இரண்டு சூட்கேஸ்களில், மிகப்பெரிய சூட்கேஸ்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினுடைய ஆயுதமேந்திய காவலர்களோடு இரண்டு கார்களில் கொண்டு வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கிக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயுதமேந்திய மத்திய போலீஸ் பாதுகாப்போடு அந்த இரண்டு சூட்கேஸ்களையும் அவர்கள் இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகள், அதில் பணம் இருக்கிறதா அல்லது நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற விவரங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியிடுவார்கள். ஏற்கனவே நேற்றைய தினம் 18 கோடி ரூபாய் அளவிற்கு பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 500 கோடி ரூபாய்க்கு மேலே ஆவணங்கள், முக்கிய ஆவணங்கள், குறிப்பாக காசா கிராண்ட், அதே போன்று அப்பாசாமி ரயில்வே சொந்தமான இடங்களில் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஏவா வேலுக்கு சொந்தமான அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏவா வேலு நடத்தி வரக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனராக ஏவா வேலுவும் அவரது மனைவி ஜீவா வேலுவும் இருக்கிறார்கள். துணைத் தலைவர்களாக அவரது மகன்கள் குமரன் மற்றும் கம்பன் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட இந்த சோதனையினுடைய இடையில் தற்போது இரண்டு சூட்கேஸ்களில் ஆயுதமேந்திய அந்த போலீஸ் பாதுகாப்போடு திருவண்ணாமலை SBI வங்கிக்கு அந்த மத்திய போலீஸ் பாதுகாப்போடு வருமான வரித்துறை அதிகாரிகள் உள்ளே கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய நகைகள் அல்லது பணங்களை முறையாக எண்ணி எவ்வளவு எடைகள் இருக்கிறது, எவ்வளவு தொகை இருக்கிறது என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் வெளியிடுவார்கள். இதற்கு மேலும் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. பல முக்கிய ஆவணங்கள், முதலீடு தொடர்பாக ஆவணங்கள் எல்லாம் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அது எவ்வளவு சிக்கியிருக்கிறது என்கிற முழு விவரத்தையும் இந்த சோதனையின் நிறைவில் வெளியிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜா. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.